ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாடு அப்படின்ற ஒரு பீச் தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வந்துடும். இந்த பீச்சுக்கு இது முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்படி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிகமாக கூட்டம் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சுக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். பீச்சை ஒட்டியும் ஒரு சர்ச் இருக்கும், அதுவும் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணப்பாடு அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஏரியா வந்து லொக்கேட் ஆகிடும். நீங்கள் அதை வந்துட்டு மேப்பில் லொக்கேஷன் கொடுத்து டேரக்ஷன் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக போயிடலாம், ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷூட்டிங் எடுக்கவும் வந்திருப்பாங்க. அதாவது இந்த சிங்கம் 2 அந்த மாதிரி நிறைய படம் வந்துட்டு இங்கே ஷூட்டிங் எடுக்கவும் வந்திருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும் இடம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்கும், நிறைய கூட்டங்களும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த இடம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 கிலோமீட்டர் தாங்க வரும். அவ்வளோ கம்மியான டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றது கூட கிடையாது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேயே தான் இது இருக்குது. அதாவது இந்த வடிவல் காமெடி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, போகிறதான் போகிறேன் அப்படியே அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போட அப்படின்னு. அதே மாதிரி போகிறது தான் போகிறீங்க, அப்படியே பக்கத்தில் தான் 18 கிலோமீட்டர் தான். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பீச்சை ஃபுல்லாகவே, அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பீச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இரமாக இருக்குது, அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேகம், அங்கே மழை கொட்டிகிட்ருக்கு. நாங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மழை வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இப்போ பீச் மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துக்குள்ளேயே நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் கிடையாதுங்க, இப்போ புதுசாக இது கட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சர்ச் மாதிரி இருக்கும், அந்த சர்ச்சு தான் இருந்துச்சு, அதை தான் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போவோம், அந்த பீச்சும் பார்த்துட்டு போவோம். பட் இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து பார்த்தோம். பட் உள்ளே எதுவும் இல்லை, ஒரு ஒரு இது மட்டும்தான் வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஏசுநாதர் சிலை வச்சுருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டேன். மற்றபடி இங்கே உள்ளே பெருசாக இல்லை. இது தாங்க பின்னாடி ஒரு சிலுவை தெரியுது இல்லையா, அது கீழே இருக்க பாருங்க சர்ச்சு, அதுதான் வந்துட்டு பழைய சர்ச்சு, அதுதான் அங்கே இருந்தது. ரொம்ப நாள் அங்கே தான் இருக்குது, அது மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ தான் இது புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அந்த சர்ச்சை பார்க்க தான் போயிட்டே இருந்தேன். ஆனால் கிட்ட போனதும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சோட பீச் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் நான் பாட்டு பீச்சில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு திட்டினாங்க, வாடா முதல்ல சர்ச்சை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் சர்ச்சு உள்ளே வந்துட்டேன். இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குங்க, அவங்க கை காமிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஒட்டி பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் அதை தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அது உப்பு கறிக்கிற மாதிரி கிடையாது, குடிக்கிற மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா இந்த சர்ச்சை பாருங்கள், அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், அந்த தண்ணியும் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதை உங்கள் அந்த அம்மா எடுத்து கொடுத்தாங்க, அந்த தண்ணி குடிக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணியை நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ச்சு விட்டு வெளியே வந்தோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், அதுதான் அந்த அந்த சர்ச்சிலேயே இருக்கிற ஹைலைட்டே அதுதான். கண்டிப்பாக நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும், அது அப்படியே எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் இருக்கும், அந்த பீச்சை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு போகலாம், ரொம்ப சேஃபு, நல்லாவும் இருக்கும், என்ஜாய் பண்ணவும் முடியும். சேஃப்னு சொன்னதுக்காக கடலுக்குள்ளே இறங்கிடாதீங்க, இந்த இடத்துல பாரம்பரியாகவும் இருக்கும், ஆழமாகவும் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான். அந்த கடலுக்குள்ளே இறங்காமல் நீங்கள் மேலேயே நின்று குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் வழியாகவும் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு இறங்கி வரலாம், இல்லாட்டி அந்த பீச்சுக்கும் நீங்கள் இறங்கி வரலாம். இந்த பக்கமும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் ரெண்டு பக்கமும் நீங்கள் இறங்கி வந்துட்டு ஏறி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்க அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே என்ன இருக்குது, அந்த பீச் பக்கம் என்ன இருக்குன்றதை நான் பார்க்கலாம். நாங்கள் போன டைம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, அங்கே இரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை கொட்டிக்கிட்டு இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மழையே கிடையாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல மழை, அதாவது என்னென்னா மேகமே இருக்காது, மழையும் இருக்காது, அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல மழை கொட்டிகிட்டு இருக்குது, உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு மாதிரி லைட்டு கிரே கலரில் இருக்கு, அது எல்லாமே மழை கொட்டிகிட்டு இருக்கு. இதே நீங்கள் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கையாக இருக்கும், உங்களுக்கு ப்ளூ ஸ்கை பார்க்க முடியும். இங்கே மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் அந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது நாங்கள் போன டைம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தெரியல. இதுதாங்க அந்த டோட்டல் மண்டபம், பின்னாடி இருக்க மண்டபம், இது முன்னாடி இருக்க சர்ச்சு. இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் இல்லையா, இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு ரைட் சைடு, நீங்கள் சர்ச்சிலேருந்து பீச்சை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி இடம் இருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும்.
ஆனால் எந்த காரணத்து கொண்டு நீங்கள் தண்ணியில் ரொம்ப ஆழமாக இறங்கிடாதீங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன பாறைமாரி இருக்கு இல்லையா, அது மேலே கூட போய் நிற்காதீங்க. ஏன்னா அங்கே ஸ்லிப் ஆகும், அதே மாதிரி பாசையாகவும் இருக்கும். அந்த பாசையில் நீங்கள் கால் வச்சிங்கன்னா அந்த அலை அடிக்கும்போது வழுக்கி விடும், கீழே விழுவீங்க, அடிப்படும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல போகாதீங்க. இந்த தண்ணியில் நின்னிங்கனாலே உங்களுக்கு போதும், இதுவே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் எந்த காரணத்துக்கு உள்ளே இறங்கிடாதீங்க. இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, இந்த இடத்துல வந்து பாறையாக இருக்குது பார்த்திங்களா. அது ஆக்சுவலாக பாறை கிடையாது, சின்ன கல் மாதிரி இருக்குது, ஆனால் கால் வச்சா வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல கூட நின்றுக்கலாங்க, ஆனால் கொஞ்சம் ஆழத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்கெல்லாம் ரொம்ப போயிடாதீங்க. இன்னும் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏகப்பட்ட க்ளவுட்ஸ் இருக்குது, மழையும் கொட்டிகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஸ்கை இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சு. ஸோ இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் இதை விட ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் ஒன்று இருந்துச்சுங்க. இதே இடத்துல தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே விட சூப்பரான ஒரு பீச் இருக்கும். நீங்கள் அங்கே குழந்தைங்களாம் குளிக்கலாம், தாராளமாக குளிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதையும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி போயிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் அந்த நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு வருங்க. அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இவங்க அந்த எண்டில் அந்த எண்டில் தாங்க இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது. அதாவது நாங்கள் இருக்க எங்களை நோக்கி அந்த மழை வந்து அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா அந்த வியூ உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, க்ளவுட்ஸே இல்லாமல் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த டைரெக்ஷன் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த டைரெக்ஷன் பார்க்குறீங்களா, அந்த டைரெக்ஷனில் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா நான் அந்த சொன்ன இடம் வந்துடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதாவது தண்ணி இந்த பக்கம் வருது இல்லையா, வந்து அந்த ஆள் அப்படியே அந்த பக்கமாக போயிடும், அங்கேயும் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டீங்க, அந்த இடத்துல நின்றுருந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவங்க இது தாங்க நான் சொன்ன இடம். அந்த க்ளவுட்ஸுக்கும் இதுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த அலை வந்துட்டே இருக்கு இல்லையா, இந்த அலை என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வரும்போது அப்படியே இந்த பக்கம் வரும், இந்த பேக் சைடில் போயிடும். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ வீடியோ பாருங்களேன், உங்களுக்கே புரிய வரும் பாருங்கள். இந்த பாருங்க அலை வருது இல்லையா, இந்த அலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கரையில் மேலே ஏறி இந்த பக்கம் தண்ணியில் வந்து கலந்துரும், இந்த பக்கம் தண்ணி நிற்குது. ஸோ கரை மட்டும் இங்கே கொஞ்சம் மேடாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஃபாக உட்காந்து குளிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ண முடியும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போகாமல் மிஸ் பண்ணாமல் வந்துடாதீங்க. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேராக அங்கே போய்ட்டு பீச்சை பார்த்துட்டு சர்ச்சை பார்த்துட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர முடியும். அதேமாதிரி நீங்கள் கார் பார்க் பண்ணுறீங்க இல்லையா, கார் பைக் பார்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து இது கொஞ்சம் பக்கம் தான், நீங்கள் அங்கேருந்தே கூட நடந்து வரலாம். அது மாதிரி நடந்து வராதிங்கன்னா, அது மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சை பார்க்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் சர்ச்செலாம் பார்த்துட்டு இந்த பீச் ஓரமாக நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும், தாராளமாக நீங்கள் வரலாம். இவங்க நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க, இந்த வேவ்ஸ் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் இறங்கிரும். ஸோ குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா இங்கே உட்காந்து அழகாக குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி, நிறைய பேர் இங்கே ரீல்ஸ்லாம் வரையெடுத்துட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கா என்ன அப்படின்றது தெரியல. இந்த க்ளவுட்ஸு, இந்த வேவ்ஸு, இந்த பீச் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த அளவுக்கு பயங்கரமான க்ளவுட்ஸு, அவ்வளோ ரெய்னி அந்த இடத்துல பார்க்க இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 10 மினிட்ஸ் இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு மொழிலையும் ஒருத்தன் நின்றுட்டுருக்கானுங்க. அந்த மாதிரி அங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தானுங்க, அபி பீச்சையே பார்த்துட்டு இருந்தானுங்க, அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஃபேமிலியோடு போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். நான் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ஜாய் பண்ணுறது எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக எல்லாருமே பார்த்துக்கோங்க. அது மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். இந்த இடத்துல ரொம்ப ஆழம் ஜாஸ்தி இருக்குங்க, நீங்கள் மேலேயே நின்றுங்கனாலே உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ எந்த காரணத்து கொண்டு நீங்கள் உள்ளே இறங்கிடாதீங்க, மேலேயே நின்று நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இது வந்து பார்க்கிங் ஏரியாங்க, பார்க்கிங் ஏரியாக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு, அதனால் எங்களோட மொபைலில் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த சர்ச்சிலேருந்து கார் பார்க்கிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பீச்சோட வியூ, டோட்டல் வியூ உங்களுக்கு தெரிய வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வியூ தெரியுது இல்லையா பீச்சு. அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் ஒரு கரை தெரியுது பார்த்தீங்களா, அந்த கரை பக்கத்தில் தான் நம்ம நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இவ்வளோ அங்கே தான் நான் வந்துட்டேன், மழை ஜாஸ்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.